தம்பி வாங்க. சின்ன வயதிலேயே பல வெளிநாடுகள் சென்று, பல வெளிநாடுகளுக்கு, நிறைய நாடுகளுக்கு சென்று அருமையான தமிழ் பேசினார். பல மணி நேரங்கள் பேசக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர். என்ன இதெல்லாம் கொஞ்சம் இதிலேயே இது மாதிரிலாம் பட்டிமன்றம்லாம் கேட்கணும், கை தட்டி ரசிக்கணும்னா இந்த கை தட்டுறதுக்கு உள்ள மனப்பக்குவம் இருக்கு பேர், மனசில் ஒரு பெருந்தன்மை வந்துடும். அடுத்தவங்களை பாராட்டணும், சிரிக்கணும் அப்படிங்கிற பெருந்தன்மை வந்துடும். இங்கேயும் சில பேர் தட்டாமல் இருப்பாங்க, பெருந்தன்மையே இருக்காது, அப்படியே எப்போ முடிப்பானோன்னு பார்ப்போமே இப்படின்னு இருக்கிற ஆளுகளை வாழ்க்கையில் என்னத்தை கொண்டு போக போகிறோம்? ஒன்றுமே கிடையாது. எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சுருந்தாலும் கடைசியில் என்ன ஆக போகுது? நான் ஆடுகிற அழகு பண்ணி சொல்லணும், நான் அப்படிலாம் பாடுவேன், எல்லாம் சம்பாதிக்கிறேன், எல்லாம் சரிதான். நான் செத்ததுக்கப்புறம் என்னுடைய உடம்பை வைக்கக்கூடிய ஐஸ் பொட்டி இருக்கு பேர், அதை வாடகைக்கு தான் வாங்கி ஆகணும். சொந்தமாக தயார் பண்ணி வைக்க முடியாது. சொந்தமாக நாம் ஒரு 7 அடி உயரத்துக்கு நான் வச்சு நான் வீட்டு வாசலில் பூசாக வச்சுட்டேன்னு வச்சுக்க, என்னுடைய செவப்பட்டின்னு என்ன ஆகும்? என் வீட்டுக்கு ஒரு பய கூட வரவே மாட்டான், தெரு பக்கம் கூட போக மாட்டோம், ஏ இது பொடகோட்டா உள்ள ஊடுடா அப்படின்ட்டு அப்படி போயிடும். இதுதான் வாழ்க்கை, வேற ஒன்றுமே கிடையாது. வாங்க. நன்றிங்க. நடுவர் அவர்களே, பொதுவாக ஒரு கல்யாண வீட்டில் கடைசி பந்தியில் சாப்பிட போனவன் நிலைமையும், ஒரு கல்யாண வீட்டில் கடைசி பந்தியில் சாப்பிட போனவன் நிலைமையும், பட்டிமன்றத்தில் கடைசியாக பேச வந்தவன் நிலைமையும் ஒன்று தான் ஐயா. நடுவர் அவர்களே, ஏன் சொல்கிறேன்னா, அந்த கடைசி பந்தியில் போய் பார்த்துருக்கீங்களா? கிழிஞ்ச இலை, உடஞ்ச அப்பளம், காஞ்ச வடை, தீஞ்ச சோறு, பாயசம் அடி பிடிச்சிருக்குமா, அதில் முந்திரி கிடைக்குமான்னு சில பேர் எந்திரிச்சு தொலாவிக்கிட்டு இருப்பான். ஆனால் நடுவர் அவர்களே, சேலம் மண்ணிலே குகை பெரியோர்கள் அமைந்திருக்கிற இந்த அற்புதமான திரு மேடையிலே முத்தமிழ் இலக்கிய மன்றம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த இனிய விழாவில் கடைசி பந்தியில் பரிமாறுகிற உணவில் கூட சுவையும் சூடும் இருக்கும் என்கிற நம்பிக்கையில் இவர்கள் இருப்பார்கள் என்கிற காரணத்தால் அண்ணன் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிந்த வணக்கங்களை சொல்லி இன்றைக்கு முத்தமிழ் அறிஞருடைய 4ஆம் ஆண்டு நினைவு நாள். எதற்காக அவரை கொண்டாடுகிறோம் என்பதை ஒரு வரியில் சொல்லிவிட்டு என் புதிய பாடலுக்காக சில வரிகளை பாடுகிறேன். கலைஞர் அவர்களை கொண்டாடுவதற்கு என்ன காரணம் என்றால், அவர் வாழ்ந்து காட்டிய தலைவர் என்பதற்காக மட்டுமல்ல, வழிகாட்டிய தலைவர் என்பதற்காகவும் தான் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அவருடைய வழியில் வந்த நம்முடைய தளபதியினுடைய ஒரு நாகரீகத்தை பதிவு செய்ய ஆசைப்படுற நடுவர் அவர்கள், என்ன காரணம் தெரியுங்களா? என்ன அண்ணன்லாம் இருக்காங்க, இந்த தமிழகத்தினுடைய மேனாள் முதல்வராக இருந்த அம்மையார் இறந்தபோது நம் கழகத்தின் சார்பாகவும் அஞ்சலி பதகைகள் வைத்திருந்தார்கள். அதிலே தளபதி சொல்லி வைத்த ஒரு வாசகம் என்ன தெரியுங்களா? எந்த ஒரு எதிர்க்கட்சியும் செய்யாத ஒரு நாகரிகத்தை கடைபிடித்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த கட்சி தான் என்பதை உலக அரங்கத்திலே சொன்னார்கள். என்ன தெரியுங்களா அந்த பலகையில் இருந்த வாசகம் என்ன தெரியுங்களா? மாற்று கட்சியினரை கூட வணங்கச் செய்த வாசகம் அது. என்ன தெரியுங்களா? நீங்கள் ஆளக்கூடாது என்று தானே நினைத்தோம், வாழக்கூடாது என்று ஒருபோதும் நினைக்கவில்லையேன்னு கேட்டான். அப்படிப்பட்ட பாரம்பரியமும் பெருமையும் மிக்கக்கூடிய இந்த அற்புதமான நல்ல மேடையில் பேசுவதற்கு நல்ல வாய்ப்பு வாசலை வழங்கி இருக்கிற நடுவர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிந்த வணக்கங்களை சொல்லி, குரல் இசையால் பேசுகிற எங்களுக்கெல்லாம் விரல் இசையால் வாசித்து கொண்டிருக்கிற இசைக்கலைஞர்களுக்கும் நடுவரை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, பருக்கை அளவு கூட செருக்கை அறியாத, கர்வத்தை தவிர சர்வத்தையும் கற்றிருக்கக்கூடிய எங்கள் ஆடுதுறையார் ஐயா அவர்களே, உங்கள் பாதங்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய பணிந்த வணக்கங்களை சொல்லி, ஐயா பழசு நல்லா இருக்கா, புதுசு நல்லா இருக்கா, பழசு நல்லா இருக்கா, புதுசு நல்லா இருக்கா, ஐயா பாவம்,
உண்மையிலுமேனக்கு பல நடுவர்களுக்கும் இவருக்கும் ஒரு பெரிய வேறுபாடு உண்டு. இந்த மேடையில் நான் உறுதியாக சொல்கிறேன், அண்ணன் கேட்டுக்கிட்டு இருக்கேன். பல நடுவர்கள் பெருந்தொகை வாங்கி கொண்டு பேச்சாளர்களுக்கெல்லாம் குறுந்தொகை கொடுத்து விட்டு செல்வார்கள். ஆனால் நீங்கள் வாங்குகிற தொகை குறுந்தொகையாக இருந்தாலும் கை காசு ஓட்டி எங்களுக்கெல்லாம் பெருந்தொகையாக கொடுத்து செல்லுகிற ஒரு அற்புதமான நடுவர் இந்த உலகத்திலே இருக்கிறார் என்றால் ஏன் வரும்போது மனோகர் அண்ணன் பேசிட்டு இருக்கியாடா? உண்மையே சொல்றேங்க, இதாங்க மகிழ்ச்சி. உண்மையிலுமே நடுவர் அவர்களே நான் ஒரே வார்த்தை சொல்றேன், மகிழ்ச்சியான இடத்தில் எல்லாம் நீங்க இருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது நடுவர் அவர்களே, இது சத்தியம்னா கைதட்டுங்க. மகிழ்ச்சியான இடத்தில் எல்லாம் நீங்கள் இருப்பீர்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஆடுதுறையார் எங்கே இருந்தாலும் அங்கே மகிழ்ச்சி இருக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. என்ன பாடல், என்ன தேடல், அட அட. உண்மையிலுமே சொல்றேன், எத்தனை நடுவர்கள் இந்த பாட்டு மன்றத்திலே கோலோச்சினாலும் பேரரசனாக முடிசூட்டிக் கொள்ளுகிற ஒரே தகுதி பாடுதுறையாராக இருக்கிற உங்களுக்குத்தான் உண்டு என்று சொன்னார். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. நடுவர் அவர்களே ரெண்டே பாட்டு முடிச்சிடுறேன். கடவுளும் காவல்துறையினரும் நீங்க சொன்னீங்க பாருங்க, உண்மையிலுமே நாம் எப்போ மேலே போகணுங்கிறத முடிவு பண்ணுறது கடவுள், நாம் எப்போ கீழே இறங்கணுங்கிறத முடிவு பண்ணுறது காவல்துறை. உண்மையாக சொல்கிறேன் நடுவர் அவர்களே, நான் கேட்குறது அது சொன்னார் இல்லை, இந்த டாக்டருக்கும் கடவுளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது பார்த்துருக்கீங்களா? நீங்கள் கடவுளை கூட கோபப்படுத்திடலாம் ஐயா, என்ன காரணம் தெரியுங்களா? தப்பு இல்லை, அவர் டாக்டர்கிட்ட அனுப்பிச்சு விட்ருவார் ஏதாவது ஒரு நோயை போட்டு. ஆனால் தப்பி தவறி டாக்டரை மட்டும் கோபப்படுத்திடாதீங்க, நேராக கடவுள்கிட்டயே அனுப்பி விட்டுருவார். சாதாரணமாக நினச்சிடாது. எங்கள் ஊரில் அப்படி தான் வரதான், டாக்டர் இருந்தான் அவன் மாடியில் வாடகைக்கு வாங்கி கொடுத்தேன், கீழே இடம் இல்லை. ஆனால் நான் ரொம்ப நாளாச்சு, 3 மாதம் ஆச்சு, ஒரு பேஷண்ட்டு கூட அவனை பார்க்க வரல. அவன் என்கிட்ட சொன்னான், ஒரு பேஷண்ட்டு கூட வரமாட்டுது அப்படின்னா. என்னடான்னு ஒரு தடவை ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்குறேன். சரி, அவன் பேர் வைகுண்டம். வைகுண்டம், வைகுண்டம் என்ன எழுதிவிட்டான் கீழே மாடிப்படியில், டாக்டர் வைகுண்டத்தை பார்ப்பதற்கு மேலே செல்லும் வழின்னு எழுதியிருக்கான். சூப்பர். அவன் மிரண்டு போய், போனவெல்லாம் மேலே எத்தனை பேர்ரா கீழே வந்திருக்கிறான் அப்படின்னா, எதிரில் இருந்த டாக்டர் பேர் கைலாசம், கைலாசம் அவனும் எழுதிட்டான். கீழே ரெண்டு பேர் பேசினா மேலே போனா ஒன்னும் கைலாசத்துக்கு அனுப்பிடுவானோ இல்லைன்னா வைகுண்டத்துக்கு அனுப்பிடுவான், திரும்பி வர முடியாது. சில மருத்துவமனையிலேயே எழுதி போட்டிருக்காங்க, நடுவர் அவர்களே கூட்டிட்டு வாங்க தூக்கிட்டு போங்கிற மாதிரி. அப்படி ஒரு சிந்தனையில் பல ஆஸ்பத்திரியும் அழுதுகிட்டு இருக்கிறான். ஆனால் உண்மையிலுமே நான் கேட்குறேங்க, எங்க ஐயாவை பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்கு, கிரி ஐயாவை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உண்மையா சொல்றேங்க, அன்னைக்கு கண்ணு கொஞ்சம் சரியா தெரியல தம்பி, எங்காவது ஆஸ்பத்திரி கூட்டு போனார், நம்பி கூட்டு போனாங்க, அந்த டாக்டரை பார்க்க வரமாட்டேன்ட்டாருங்கய்யா. ஏன்னு கேட்டேன், என்னையா போட்டிருக்க அந்த போர்டில் படியா அப்படின்னாரு. என்னையா என்னங்கய்யா போட்டிருக்கான்னு கேட்டேன், பார்வை நேரம் 7 to 9 போட்டிருக்காங்க. இதில் என்னையா பிரச்சனை, டாக்டருக்கே பார்வை நேரம் 7 to 9 தானே, நான் எப்படி இந்த ஆட்ட வைத்தியம் பார்க்கறதுன்னு கேட்குறாரு. அப்புறம் பழைய பாட்டு படுத்தின பாடு நான் கேட்குறேங்க, ஒரே ஒரு தாளாட்டு பாட்டுங்க, அவங்க வந்து தாளாட்டு பாடினீங்க, ஒரே ஒரு தாளாட்டு பாட்டு. இன்றைக்கெல்லாம் எங்கெங்க பெண்கள் தாளாட்டு பாடுறாங்க, பெண் பாடுற தாளாட்டு எத்தனையோ இருக்கலாங்க, ஆண் பாடுற தாளாட்டு. ஒரு காலத்துல எல்லாம் தாளாட்டு எப்படி இருந்துச்சு, ஓர் அரி ரரி 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 ரோ, ஓர் அரி ரரி ரரி ரோ, ஓர் அரி ரரி 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 ரோ, இப்படி இருந்துச்சு. குழந்தை அங்க ஓய் இங்க வந்துச்சு. இப்ப இந்த ராரி ரோ எல்லாம் கிடையாது. அன்னைக்கு ஒரு அம்மா ஓ ஐ வா வா ஐ வா வா ஐ வந்து வந்து குழந்தை தொட்டில இருந்து முகத்தை வெளியில தூக்கி, சனியனே தயவு செய்து வாய மூடு, உன் புருஷன் அங்கே கிடக்கிற அவன்கிட்ட போய் பாடு, என்ன தயவு செய்து நிம்மதியாக தூங்க விடுன்னு. என் வீட்டு மகராசி நடுவர் அவர்கள், நீங்கள் கூட என் கல்யாணத்துக்கு வந்தீங்க, 3 வேளை நல்லா சாப்பிட்டீங்க, 1 ரூபா கூட மை வைக்காமல் போனீங்க. சரி விடுங்க,
நான் கௌதமிட்டல்ல பணம் கொடுத்தேன் இந்த வேலைக்கு இந்த ஓனானா சாட்சி நான் கேட்கறேன் தெரியாம நான் கேட்கறேன் போய் போய் எங்க ஊர்ல எல்லாம் மொய் வச்சவன் கையில எல்லாம் மை வச்சு அனுப்புறான் நடுவர் அவர்கள் ஏன்னா அவனுக்கு தான் பந்தியில சோறே போடுறான் இது தெரிஞ்சே பல பேர் வரும்போதே 5 ரூபாய்க்கு மைட்டப்பா வாங்கி மொய் வச்ச மாதிரி மை வச்சுட்டு வந்துடுறான் நடுவர் அவர்களே அடிச்ச பத்திரிக்கை 1000 ரூபா அடிச்ச பத்திரிக்கை 1000 பேருக்கு அடிச்சு கொடுத்தா சாப்பிட்டவன் 2000 பேர் சாப்பிட்டுருக்கான் அந்த 1000 பேர் எவன்னு தெரியறதுக்குள்ளேயே நடுவர்களே 10 வருஷம் ஓடி போயிருது கடை கட்டுறதுக்கு அப்படின்னா நான் கேட்குறேங்க இன்னைக்கெல்லாம் தாலாட்டு இல்லை நடுவரவர்களே ஒரு ஆண் பாடுவதைப் போல ஒரு தாலாட்டு இசைஞானி இளையராஜாவினுடைய குரல்ல நாயகன் என்கிற படத்தில் ஒரு 4 வரி கொடுத்தாருங்க நான் சொல்கிறேன் நடுவரவர்களே நான் இந்த இசைஞானி குறித்து எத்தனையோ சில பேர் பேசினாலும் ஒரே வார்த்தையில் அவர் குறித்து நான் பேசுகிறேன் ஒரு அதாவது ஒரு இசைக்கலைஞராக அவரை பார்க்குற போது ரேடியோவை கண்டுபிடித்தது வேண்டுமானால் மார்கோனியாக இருக்கலாம் அதை கேட்க வைத்தவர் நம் இசைஞானி என்று சொன்னால் அதில் மாற்றுக்கருத்து இல்லை நடுவரவர்களே இசைஞானியின் பாடல்கள் மட்டும் இல்லை என்றால் இரவுகளே செத்து போய்விடும் என்று எழுதுகிற அளவுக்கு ஒரு 4 வரி கொடுத்தாரு பாருங்க ஒரு என்ன ஒரு பாட்டு தெரியுங்களா தென் பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ வளரோ பிறையே தேயாதே எப்படி இருந்ததுங்க இந்த பாட்டு ஒரே ஒரு 4 வரியில கலங்க வச்சான் நான் 2 செய்தியை சொல்லி முடிச்சறேன் நடுவர் ஒரே செய்தி தான் ஒரே செய்தி தான் நடுவர் அவர்களே நல்ல சுவைஞர்கள் நல்ல கருத்துக்கள் வருகிற போது உள்ளத்திலே ஏற்று உவகை பூத்து கொண்டிருக்கிறார்கள் குவை சுவைஞர்கள் நான் கேட்குறேங்க நீங்கள் பாரதியாரோட குள்ளச்சாமியார்னு ஒருத்தர் இருந்தார் அந்த குள்ளச்சாமியார் என்ன பண்ணுவாருங்களா எப்பவுமே ஒரு அழுக்கு மூட்டையை சுமந்துக்கிட்டே இருப்பாராம் அதனால் அந்த ஆளை எல்லாரும் என்ன சொல்லுவாங்களே ஏ அழுக்கு மூட்டை ஏ அழுக்கு மூட்டை அந்த பக்கம் போ ஏ அழுக்கு மூட்டை இங்கே வா இப்படி தான் கூப்பிடுவாங்களாம் சிரித்து கொண்டே அந்த குள்ளச்சாமி சொன்னாரா உண்மைதானப்பா நான் அழுக்கு மூட்டையை சுமக்கிறதுனால என்னை அழுக்கு மூட்டை சாமி அழுக்கு மூட்டை சாமிங்கிறீங்க என்னுடைய அழுக்கு மூட்டையை நான் வெளியிலே சுமந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் உங்கள் அழுக்குகளை மூட்டை மூட்டையாக உங்கள் மனதிற்குள்ளேயே சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் அதை முதல்ல இறக்கி வைங்க யான்னு கேட்டாரா நடுவர் அவர்களே குறை இல்லாத மனிதன் இல்லை குறை இல்லாதவன் மனிதனே இல்லைங்கிறத ஒரு 4 வரியில் கொடுத்தான் நடுவர்களை அதை சொல்லி நான் முடிக்கிறேன் குற்றங்குறை ஏதுமற்ற ஜீவராசியாரடா சிவனை கூட பித்தன் என்று பேசுகின்ற ஊரடா கையும் காலும் மூக்கும் கொண்டு ஆட வந்த காரணம் ஆடித்தானே சேர்த்து வைத்த பாவம் யாவும் தீரனும் அதி முதல் அந்தம் உன் சொந்தம் உன் பந்தம் நீ உள்ளவரைதான் வந்து வந்து ஆடும் குத்தாடும் விட்டோடும் ஒரு சந்த கடைதான் இது நீ என்ன நான் என்ன மெஞ்ஞானம் எழும்போது அஞ்ஞானம் மற்ற வீழும் அப்பன் என்றும் அம்மை என்றும் ஆணும் பெண்ணும் செத்து விட்டு குப்பையாக வந்த உடம்பு ஞான பெண்ணினே குப்பையாக வந்த உடம்பு இது மண் என்றும் புத்தன் என்றும் மக்கள் என்றும் ஆவதெங்கே சக்கையாக போகும் கரும்பு ஞான பெண்ணே சக்கையாக போகும் கரும்பு வந்த பாச சேற்றில் வந்து விழுந்த தேகம் எந்த கங்கையாற்றில் இந்த அழுக்கு போகும் அப்பன் என்றும் அப்ப
அப்பன் என்றும் அம்மை என்றும் ஆணும் பெண்ணும் சேர்த்து வச்சு குப்பையாக வந்த உடம்பு ஞான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு தத்துவத்தையும் எளிமையாக கொடுத்தவர்கள் புதிய பாடல்கள் என்கிற காரணத்தினாலே நடுவர் அவர்களே வாழ்ந்து முடித்த அவர்களின் கல்லறைகளில் மலர் வளையத்தை வைப்பதை விட வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் கைகளில் பூச்செண்டை கொடுத்து பாருங்கள் ஒரு புதிய பூபாலத்தை நாங்கள் இசைக்க காத்திருக்கிறோம் என்று சொல்லி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். வணக்கத்திற்குரியவர்களே, அன்பிற் சிறந்தவர்களே, அண்ணன் மனோகரன் அவர்களே, குகை முத்தமிழ் மன்றத்தினுடைய அன்பு சகோதர பெருமக்களே, ரசிக பெருமக்களே, கண்ணியத்திற்குரிய காவல்துறையினுடைய அன்பு சகோதர இதயங்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் வணங்கி ஒரு இரண்டே நிமிடத்தில் நான் உங்களெல்லாம் அவரவர்களுடைய இல்லத்திற்கு செல்வதற்கு நான் வழிவிட்டு அமைகின்றேன். பொதுவாக காலம் கொஞ்சம் சரியில்லை, காதல் 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 காதல்ங்கிற இந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் காலையில் பூஜையை முடிச்சுட்டு நெத்தியில் விபூதி குங்குமத்தை வச்சுட்டு ஸ்டேஷனுக்கு போனோன்னு முதல் கேஸ் என்ன தெரியுமா, அவன் அவளை தூக்கிட்டு போயிட்டான், இவன் இவளை தூக்கிட்டு விட்டான், போய் உக்காந்தனே கருமம்டா. அவங்க படக்கூடிய பாடெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே தான் ஸ்டேஷன். ஏன்னா இது 16 வயசு கூட ஆகலை, அதுக்கு ஒரு மஞ்சள் கயிறை கட்டி கொண்டாந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க. இதுதானா அவங்களுக்கு வேலை? இது எல்லாம் காதல் காதலுங்கிற போர்வையில் தானே இப்போ நடக்குது. ஒரு காலமும் ஒரு மோசமாக போயிடுச்சு. டிவியை பார்த்து ஏமாந்து போகிறதும் நிறைய பேர். இந்த ஒரு ஆள் கோயம்புத்தூர்காரன், டிவியில் உங்களுக்கு பக்கவாதம் நீங்க வேண்டுமா, இந்த ராசிக்கல் போடுங்கள், வந்து வயிறு சரியாக இருக்கணுமா, இந்த கல் போடுங்க, ஹார்ட் நல்லா இருக்கணுமா, இந்த கல் போடுங்க, இந்த வியாதிகள்லாம் தீர்ந்துடும்னு விளம்பரப்படுத்தினார். நான் ஒன்று அதை சொல்லிகிட்டு இருந்தல்ல, ஒருத்தவன் நாம் போய் அவரிடத்துல ஒரு கல் வாங்கி போடலான்னு நினைக்கிறேன், மோதிரம் வாங்கி போடலான்னு நினைக்கிறேன்னா அட்ரஸை கொடுத்து போயிடா போடான்னு. எல்லா வியாதிக்கும் அந்த கல் போடுங்க இந்த கல் போடுங்கன்னு தினமும் டிவியில் பேசிகிட்டு இருப்பார். அவன் போய் பார்த்து அங்கே சொல்கிறான், அங்கேருந்து ஃபோன் பண்ணுறான், கடை பூட்டியிருக்கான். பக்கத்தில் கடையில் விசாரித்து பாருண்டா, அந்த நல்ல கல் வியாபாரி ஏன்டா கடை திறக்கலன்னு கேட்டதுக்கு அங்கே விசாரிச்சுருக்கிறான், அவருக்கு கிட்னியில் கல்லாம், ஆஸ்பத்திரியில் இருந்திருக்கிறான், இவன் ஊர் உலகத்துக்கெல்லாம் கல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். உப்பு கல்லை வைரம் என்று சொன்னதை ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நான் உளறி என்ன கதறி என்ன ஒன்றுமே நடக்கவில்லை தோழும். கொடுத்தான் 50 வருஷத்துக்கு முன்னாலே பட்டுக்கோட்டையா, ஏ இதில் அவனு தேராதரா போகடா அப்படின்ட்டான். இந்த நான் சொல்லக்கூடிய இதே இந்த ஒரு 4 வரி பாடல் இதான் தீர்ப்பு. இந்த ஒரு கவிஞனுடைய பேனாமுடை குடிகின்ற போது சமுதாயம் தலை நிமிர வேண்டும், அதுதானே ரவிக்குமார். நான் அந்த பாடல் இந்த உலகத்தை உலகம் பூரா இனச்சண்டை மதச்சண்டை மொழிச்சண்டை இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு. நான் சொல்லக்கூடிய இந்த பாடல் தான் ஹிந்துக்களுடைய வேதம் பகவத்கீதை, இஸ்லாமிய வேதம் குர்ஆன், கிறிஸ்துவர்களுடைய வேதம் பைபிள், புத்த மதத்தினுடைய வேதம், சீக்கிய மதத்தினுடைய வேதம், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களுடைய வேதங்களுடைய சாரமும் ஒருங்கே ஒரு பாடலில் கொடுத்தவன் கவியரசர் கண்ணதாசன். வேற யாராலையும் முடியாது, யாராலையும் முடியாது. ஒரு படத்தில் இதுதான் உலக மக்களுடைய ஒருங்கிணைக்கக்கூடிய சிந்தனை. இந்த இது போன்ற சிந்தனைகள் எல்லாம் பெரும்பாலான, இன்றைக்கி ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு வந்திருக்குது, பெரும்பாலான பாடல்களில் இது போன்ற சிந்தனைகள், புனிதமான காதல், குடும்பம், தன்னம்பிக்கை, வாழ்க்கை எல்லாவற்றையும் சேர்த்து குழைத்து வாழ்வியல் சிந்தனைகளை அதிகமாக தந்தவர்கள் என்று பார்க்கின்ற போது நான் இப்போ பாடக்கூடிய அந்த ஒரு 4 வரி பாடலிலிருந்தே நீங்கள் எது தீர்ப்பாகும் என்று நீங்கள் கண்டுபிடித்து கொள்ளலாம். சிவாஜி கணேச அறுபடை வீடுகளையெல்லாம் அப்படியே தலையில் ஒரு கர்ச்சிப்பை கொடு கட்டிக்கிட்டு அப்படியே ஒரு கடலை மிட்டாயை சாப்பிட்டு அப்படியே பாடிக்கிட்டே வருவார். அப்படி அந்த அறுபடை வீடையும் அந்த பாடலை நான் எந்த பாட்டுக்கு வரேங்கிறது அந்த அக்கா கண்டுபிடிச்சிட்டாங்க.
ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு சேர்ந்து மனிதன் வாழும் நிலைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு தெய்வத்தின் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு கட்டளை ஆறு சேர்ந்து மனிதன் வாழும் நிலைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு தெய்வத்தின் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு சேர்ந்து மனிதன் வாழும் நிலைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு தெய்வத்தின் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு காலத்தாலும் அழியுமா காலத்தாலும் அழியுமா இது போன்ற சிந்தனைகளை எல்லாம் ஆபாசம் இருந்தாலும் அதை இலைமறை காயாக வைத்து தமிழ் சமுதாயத்திற்கு ஒரு நல்ல சிந்தனைகளை தந்து ஒரு 50 ஆண்டு கால திரையுலக வரலாற்றில் பாடல்கள் சினிமாவுக்காக திரைப்படங்களுக்காக பாடல்களை எழுதவில்லை சினிமா மூலம் தமிழனுக்கு பாடம் நடத்தியவர்கள் என்றால் கவியரசர் கண்ணதாசன் காலம் வரை உள்ள வாழ்ந்து முடிந்த மறைந்த பழைய கவிஞர்கள் எழுதிய பழைய பாடல்களை என்று தீர்ப்பளித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க ஜெய் ஹிந்த்